ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நேற்று முன்தினம் தல அஜித் நடிப்பில் உருவாகியிருக்கிற வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வெளியாகி சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆயிருக்கு. இந்த நிலையில் இந்த வலிமை மோஷன் போஸ்டருக்கு யுவன் போட்டிருந்த பிஜிஎம் பற்றி சில விவாதங்கள் போயிட்டுருக்கு. மங்காத்தா பில்லா லெவலுக்கு இந்த படத்துலையும் யுவன் செம்மையாக மிரட்டிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யுவன் வித்தியாசமான ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிஜிஎம்மை டெலிவரி பண்ணியிருக்காரு. ஆனால் அது மங்காத்தா பில்லா லெவலுக்கு இல்லை அப்படின்னாலும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இதை தொடர்ந்து இப்போல்லாம் ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அல்லது டீசர் ட்ரெய்லர் வெளியாயிட்டா அதை எங்கிருந்து சுற்றிருக்காங்க, எந்த படங்களுடைய சாயல் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வலிமை பிஜிஎம் கூட ஒரு பிரபலமான ஆல்பத்திலிருந்து சுட்டது அப்படிங்கிற மாதிரியும் இன்ஸ்பயர்ட் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 2013 வெளியான பேர்ட் மிஷின் அப்படிங்கிற ஆல்பத்திலிருந்து தான் வலிமை பிஜிஎம்ஐ யுவன் உருவாக்கியிருக்கார் அப்படின்னு மற்ற ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த ஆல்பம் வீடியோவுக்கு வந்திருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யுவன் மாட்டிக்கிட்டாரு, எங்கிருந்து தான் பிஜிஎம் சுட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல காபிகேட் பிரச்சனைகள் அனிருத் மியூசிக்ல வெளியான மாஸ்டர் படத்துக்கும் வந்திருந்துச்சு. படத்துடைய எல்லா சாங்குமே சுடப்பட்டது தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கிரியேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களோட செயல்களை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசிகர்களோ இதை அப்பட்டமான காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுவன் பேர்ட் மிஷின் ஆல்பத்திலிருந்து தான் இன்ஸ்பயர் ஆனாரா, அல்லது யுவனை போலவே 2013 ஒருத்தர் திங்க் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நீங்கள் பேர்ட் மிஷின் ஆல்பத்தை கேட்டிங்களா? இந்த மியூசிக் போல தான் வலிமை பிஜிஎம் இருக்கா? உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.